ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீன் பிஸ் குக்கீஸ் நாங்கள் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லோக்பால் மற்றும் உள்ள மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம் எப்படி எப்படி இது வந்துச்சு எந்தெந்த மாநிலத்தை முதல் அமல்படுத்தினாங்க என்ன எதுன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் லோக்பால் மற்றும் லோக் ஆயுதம் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் இந்தியன் பாலிட்டியில் ஓகேவா அதனால் வந்து இது வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இந்த லோக்பால் அப்படின்ட்டு இந்த வார்த்தையை வந்து முதல் முதல்ல வந்து கூறியது வந்து யாருன்னு பார்த்தா எல்எம் சிங்வி எல்எம் அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்தா மால் சிங்வியை தான் வந்து ஷார்ட்டாக எல்எம் சிங்வி அப்படின்ட்டு கூறுகிறாங்க ஓகேவா இவரோட தலைமையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வந்து ஒரு குழு வந்து அமைக்கிறாங்க இந்த லோக்பால் சம்மந்தமாக அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இவருக்கு முன்னாடியே வந்து அசோக் குமார் சென் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து இந்த லோக்பால் பற்றி வந்து பேசியிருப்பார் ஆனால் வார்த்தையை சொன்னது லோக்பால்ன்ட்டு எல் சிங்வி தான் லோக் அப்படின்னா வந்து மக்கள் அப்படின்ட்டு அர்த்தம் பால் அல்லது பலா அப்படின்னா வந்து மக்களை காப்பவர் இது வந்து சமஸ்கிருத வார்த்தை அடுத்து மொராஜ் தேசராய் தலைமையில் வந்து நிர்வாக சீர்திருத்த கமிஷன் வந்து ஒன்று உருவாக்குறாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் ஓகேவா ஏஆர்சி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் வந்து உருவாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அந்த அறிக்கையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரீ ஆஃப் சிட்டிசன்ஸ் கிரீவியன்ஸ் அப்படின்ட்டு அந்த அறிக்கையில் சொல்கிறாங்க தமிழில் வந்து என்னென்னா மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதில் சிக்கல்கள் ஓகேவா அதை வந்து நம்ம எப்படி வந்து இது பண்ணலாம் தவிர்க்கலாம் மக்களோட குறைகளை வந்து எப்படி தீர்க்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து இந்த கமிட்டியில் வந்து சொல்லுவாங்க இந்த கமிட்டி ஓகே இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு இந்த கமிட்டியில் வந்து சொன்னது தான் வந்து லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா வந்து உருவாக்குவோம் அப்படின்ட்டு மொரஜ் தேஸ்ராயோட ஏஆர்சி கமிஷனில் உள்ள ரிப்போர்ட்டில் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் வந்து சொல்கிறாங்க ஓகேவா அந்த லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தாவோட கமிஷன் வந்து உருவாக்க வேண்டும் அப்படின் சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் லோக்பால் மசோதா வந்து மக்களவையில் வந்து முதல் முதல்ல வந்து தாக்கல் செய்கிறாங்க அது வந்து ஆனால் நிறைவேறலை தாக்கல் செய்தது யாருன்னு பார்த்தா வழக்கறிஞர் சாந்தி புஷ்வானாள் ஓகேவா இவர் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் லோக்பால் மசோதா வந்து முதல் முதல்ல வந்து மக்களவையில் வந்து தாக்கல் செய்கிறார் அதுக்கப்புறம் வந்து ஆனால் நிறைவேறல மக்களவையில் நிறைவேறும் ஆனால் மாநிலங்களவையில் நிறைவேறாது இந்த மாதிரியே வந்து இருந்துச்சு அறுபத்தெட்டு எழுவத்தொன்று எழுவத்தேழு எண்பத்தஞ்சி எண்பத்தொம்பது தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் நிறைவேறவே இல்லை அந்த இது தாக்கல் வரும் லோக்பால் மசோதா தாக்கல் வரும் ஆனால் நிறைவேறாது இந்த மாதிரி இருந்துச்சு கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் வந்து இது வந்து நிறைவேற்றுவாங்க ஓகேவா அது வரைக்கும் நிறைவாது ரெண்டாயிரத்தி பதினொன்று அக்டோபர் இருபத்தெட்டு வந்து திரும்ப தாக்கல் செய்வாங்க மறுபடியும் தாக்கல் செய்வாங்க அது ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர் பதினேழு மற்றும் பதினெட்டில் வந்து இரு அவைகளையும் வந்து நிறைவேறும் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் வந்து நிறைவேறும் ஓகேவா நாற்பத்தி மூணு வருஷம் கழித்து அல்லது நாற்பத்தைந்து வருஷம் கழித்து வந்து நிறைவேறும் நாற்பத்தி மூணு வருஷங்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தாக்கல் செஞ்சது வந்து நாற்பத்தி மூணு வருஷங்கிறாங்க ஓகேவா நாற்பத்தி அஞ்சுங்குது ரெண்டாயிரத்தி பதிமூணில் தானே இது பண்ணாங்க அதனால் ஓகேவா இதோடய அஃபிஷியல் டேட் வந்து என்னென்னா டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு வந்து இது நிறைவேற்றப்பட்டது ஓகேவா லோக் பால் மசோதா வந்து டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு வந்து நிறைவேற்றப்பட்டது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஓகேவா இதை மட்டும் ஞாபகிச்சுக்கோங்க மீதி வந்து தேவையில்லை இதற்கு வந்து முக்கிய காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தா அண்ணா ஹசாரே வந்து முக்கிய ஆளாக வந்து இருந்தார் இது நிறைவேற முக்கிய ஆளாக இருந்தது அண்ணா ஹசாரே அடுத்தது லோக்பால் ஓகே லோக்பால் இது வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னா ஸ்வீடனில் வந்து குறைதீர்ப்பாளர் லோக்பால் மற்றும் லோக் ஆயுதா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓ ஆயிரத்தி எண்ணூற்றி வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸ்வீடனில் அதை பேஸ் பண்ணி அந்த கான்செப்டில் பேஸ் பண்ணி தான் வந்து இந்தியாவிலேருந்து வந்து கொண்டு போகிறாங்க லோக்பால் லோக் ஆயுத்தா என்னென்னா லஞ்சம் மற்றும் ஊழல் நடவடிக்கை எடுப்பாங்கள்ல லஞ்சம் மற்றும் ஊழல் வாங்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மேலே எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தான் வந்து இந்த லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா லஞ்சம் ஊழல் ஓகேவா அதுக்கு விசாரணை நடத்தி தண்டனை வந்து கொடுப்பாங்க இப்போ லோக்பால்னால் வந்து என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸில் ஓகேவா பிரதமர் உட்பட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் உள்ள எல்லார் மேலேயும் வந்து ஊழல் மற்றும் லஞ்ச நட தடுப்பு நடவடிக்கை வந்து எடுக்கிறது வந்து லோக்பால் இந்த சட்டத்தின்படி லோக் ஆயுக்தாவின் படி ஸ்டேட் கவர்மெண்ட் மற்றும் முதல்வர் உட்பட எல்லார் மேலேயும் வந்து லஞ்சம் மற்றும் ஊழல் நடவடிக்கை எடுக்கிறது வந்து லோக் ஆயுக்தா ஓகேவா சிம்பிள் தான் லோக்பால்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு லோக் ஆயிதா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு லோக் அமைப்பின் முதல் தலைவராக வந்து பினாக்கி சந்திரகோஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஓகேவா இந்த லோக்பால் ஓகேவா இந்த லோக்பால் அமைப்பு வந்து ஓகே லோக்பாலோட முதல் தலைவர் லோக்பாலோட அமைப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே வந்து நிறைவேற்றிட்டாங்க ஆனால் அதற்கான தலைவர் வந்து எப்போ போட்டிருக்கான்னு பாருங்கள் மார்ச் பத்தொம்போது இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பினாக்கி சந்திரகோஷை வந்து இதோட முதல் தலைவராக வந்து நியமிக்கிறாங்க இந்த இது பதவிகாலம் எத்தனா ஐந்து ஆண்டுகள் அல்லது எழுபது வயது வரைக்கும் இதோட பதவிகாலம் நியமனம் செய்தது யாருன்னா குடியரசுத் தலைவர் இந்த பினாக்கி சந்திரகோஸ் வந்து யாருனா முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ஓகேவா இந்த இந்த போஸ்டிங்க்கு வரணும்னா முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கணும் அல்லது தலைமை நீதிபதியாக இருக்கணும் இல்லைனா உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கணும் இல்லைன்னா இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஓகேவா இது எல்லாமே அடங்கியுள்ளவருக்கு தான் வந்து அந்த தலைவர் பதவி வந்து கொடுப்பாங்க இதில் வந்து மொத்தம் ஒன் ப்ளஸ் எயிட் தான் கான்செப்ட் ஓகேவா ஒரு தலைவர் ஓகே ஒரு தலைவர் எட்டு உறுப்பினர்கள் ஓகேவா எட்டு உறுப்பினர்களில் நாலு உறுப்பினர்கள் வந்து நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்களாக இருப்பார்கள் நான்கு உறுப்பினர்கள் வந்து நீதித்துறை சாராத உறுப்பினர்களாக இருப்பாங்க இந்த நீதித்துறையை சாராத உறுப்பினர்களில் அந்த அந்த உறுப்பினர்களில் ஐம்பது சதவீதம் ஓகேவா எஸ்சி எஸ்சி எஸ்டி அந்த இதில் உள்ள பெண்களாக வந்து இருக்கணும் அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்க ஓபிசி மற்றும் சிறுபான்மையரும் வந்து இதில் சேரும்ட்டு ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க ஒரு சில இடத்துல கொடுக்கல ஸோ எல்லாத்தையும் வச்சுக்கோங்க ஆனால் பெண்களுக்கு வந்து ஐம்பது சதவீதம் வந்து அந்த உறுப்பினரில் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓகேவா நான்கு பேர் வந்து நீதித்துறை சார்ந்தவங்க நாலு பேர் வந்து நான் நீதித்துறையை சார்ந்தவர்கள் இதெல்லாம் வந்து லைட்டாக பார்த்துக்கோங்க இதெல்லாம் கேள்வி வந்து கேட்க சான்சஸ் இல்லை கேள்வி வந்து என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்ட்டு நான் உங்களுக்கு இந்த ஃபுல்லாக சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு கேள்வி இதெல்லாம் வரும் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஓகேவா அடுத்தது லோக் ஆயுக்தா ஓகேவா லோக்பால் வந்து நம்ம சென்ட்ரல் அளவில் வந்து நிறைவேற்றுது லோக்பால் நிறைவேற்றி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே நம்ம வந்து லோக் ஆயுக்தா வந்து மாநிலத்தில் வந்து நிறுவ வேண்டும் ஓகேவா மாநிலத்தில் லோக் ஆயுக்தா அமைப்பு வந்து நிறுவ வேண்டும் அது சட்டப்பிரிவு ஓகேவா சட்டப்பிரிவு அறுபத்தி ஐந்துன்னு நினைக்கும் ஓகேவா சட்டப்பிரிவு ஐந்து அறுபத்தி ஐந்தின்படி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களுக்குள்ளே நிறுவ வேண்டும் ஆனால் அதுக்கு காலெல்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க இந்த லோக் ஆயுக்தா வந்து முதன் முதலில் மக அமல்படுத்தியது நிறைவேற்றியது வந்து எங்கேனா ஓகேவா லோக்பால் வந்து அவங்க நிறைவேற்றிட்டுறாங்க அதுக்கு பிறகு உடனடியாக வந்து லோக் ஆயுக்தா வந்து நிறைவேற்றுறது எங்கன்னு பார்த்தா மகாராஷ்டிராவில் வந்து முதன் முதலில் வந்து நிறைவேற்றுகிறார்கள் ரெண்டாவதாக வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து நிறைவேற்றுறாங்க ஓகேவா இந்த கேள்வி வந்து அடிக்கடி வந்து கேட்பான் அடுத்தது ஒரு வருடத்திற்கு பத்து லட்ச ரூபாய் வந்து வெளிநாட்டிலேருந்து நன்கொடை அல்லது அன்பளிப்பாக வந்து வருதுன்னா அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து லோக்பால் விசாரணைக்கு வந்து உட்படுத்தப்படுவார்கள் லோக்பால் விசாரணையில் வந்து பிரதமர் எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் எம்பிஸ் ராஜ்யசபா எம்பியாக இருக்கட்டும் லோக்சபா எம்பியாக இருக்கட்டும் குரூப் ஏபிசிடி இதில் உள்ள அதிகாரிகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த லோக்பாலில் வந்து விசாரணைக்கு வந்து உட்படுத்தப்படுவார்கள் லோக்பாலுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறோம்னா அதில் ஃபஸ்ட்டு முகாந்திரம் இருக்கான்னு பார்ப்பாங்க முகாந்தரம் இருக்கும் பட்சத்தில் வந்து அதை முதல்கட்ட விசாரணைக்கு வந்து மத்திய புலனாய்வு அமைப்பு சிவிசிக்கு வந்து அனுப்புவாங்க இவங்க வந்து அறுபது நாட்களுக்குள்ளே வந்து அந்த முதற்கட்ட விசாரணையை முடிச்சுட்டு திரும்ப லோக்பால் அமைப்புக்கு வந்து அனுப்புவாங்க திரும்ப லோக்பால் அமைப்பு திரும்ப அதிலிருந்து விசாரணையை வந்து தொடங்கும் ஓகே இதுதான் வந்து பேசிக்கான கான்செப்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அதில் முகந்தரம் இருந்துச்சுன்னா சிவிசி மத்திய புலனாய்வு அமைப்புக்கு வந்து அனுப்புவாங்க அதில் இருந்து அறுபது நாட்களில் அவங்க முதற்கட்ட விசாரணையை முடிச்சுட்டு திரும்ப லோக்பாலுக்கு வந்து அனுப்புவாங்க அடுத்தது இப்போ தமிழ்நாட்டை பற்றி பார்ப்போம் ஓகேவா தமிழ்நாட்டில் உள்ள லோகாயுத்தா லோக் ஆயுதா வந்து தமிழ்நாட்டோட தலைவர் லோக் ஆயுதாவோட தமிழ்நாட்டோட முதல் தலைவர் யாருன்னு பார்த்தா பி தேவதாஸ் இவர் இப்போ ரீசண்டாக தான் வந்து நியமிக்கப்பட்டார் பி தேவதாஸ் இவர் வந்து முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆவார் ஓகேவா இதோட பதவிகாலமும் அதே மாதிரி தான் ஐந்து ஆண்டுகள் அல்லது எழுபது வயது வரை இருபத்தைந்து ஆண்டுகால்கள் வந்து அனுபவம் வந்து இருக்கணும் நாற்பத்தைந்து டு எழுபது வயசு அந்த அந்த ரேஞ்சில் இருக்கணும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு குறையாமலும் எழுபது வயசுக்கு மிகாமலும் வந்து இருக்க வேண்டும் இங்கே வந்து ஒரு தலைவர் நான்கு உறுப்பினர் ஓகே நான்கு உறுப்பினரில் நீதித்துறையை சார்ந்தவங்கள் வந்து ரெண்டு பேர் நீதித்துறையில் இல்லாதவங்க வந்து ரெண்டு பேர் அப்படின்ட்டு ரெண்டு பேருவாக வந்து பிரிச்சிருப்பாங்க இதில் வந்து யாரெல்லாம் வந்து வருவாங்கன்னு பார்த்தா முதல்வர் உட்பட ஓகேவா சிஎம் ஓகே சிஎம் எம்எல்ஏ அரசு ஊழியர்கள் அப்படின்ட்டு எல் யாருனாலும் வந்து இதில் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் அதே மாதிரி பா இதில் வந்து எதெல்லாம் வந்து விசாரணைக்கு விசாரிக்க முடியாது அப்படின்ட்டு பார்த்தா பாதுகாப்பு இந்தியாவோட பாதுகாப்பு சம்மதமாக உள்ளது ஒரு பணி நியமனம் பணி மாறுதல் பணி நீக்கம் இதெல்லாம் வந்து விசாரிக்க முடியாது உள்ளாட்சி அமைப்புகள் பற்றியும் வந்து விசாரிக்க முடியாது அதே போல் லோக் பா ஆயுக்தாக்கு மேலே யார்கிட்ட வழக்கு தொடர்ந்தா சரி அது அடுத்து வரும் இப்போ ஒரு வழக்கு வந்து கொடுக்குறாங்க ஓகேவா அந்த வழக்கு வந்து லோக் ஆயுக்தாவில் இப்படி கொடுக்கும்போது அதை வந்து ஃபஸ்ட்டு முதற்கட்டமாக அதை பார்த்துட்டு அதை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து அனுப்பி விசாரிக்கப்படும் அங்கே வந்து மத்திய புலனாய்வுன்னு பார்த்தோமா சிவிசின்னு பார்த்தோமா இங்கே லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து அனுப்பி விசாரிக்கப்படும் அதற்கப்புறம் வந்து லோக் ஆயுக்தா வந்து அதுக்கேற்றாப்புல வந்து டிசிஷன் வந்து எடுப்பாங்க அடுத்து இப்போ ஒரு அதிகாரி மேலே வந்து பொய் புகார் வந்து கொடுக்குறாங்கன்னு நினச்சிக்கோங்க அவங்களுக்கு வந்து அதிகபட்சம் ஒரு ஆண்டு வரைக்கும் சிறை விதிப்பாங்க ஒரு லட்சம் வந்து அபராதமும் வந்து வி விதிக்க வந்து சான்சஸ் இருக்குது ஒருத்தர் மேலே பொய்யா வந்து புகார ஆரம்பிச்சோன்னா அதே நல்லெண்ணத்தின் நோக்கத்தில் வந்து ஒருத்தர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இப்படி நடக்குது இது என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்க அது வந்து பிரச்சனை கிடையாது ஒருத்தங்களை பிளான் பண்ணி பொய் புகார் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆண்டு சிறை மற்றும் ஒரு லட்ச ரூபா அபராதம் அவங்களுக்கு இந்த ஒரு லட்ச ரூபா அபராதத்தை வந்து நஷ்ட வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அவங்க அந்த அதிகாரிக்கு நஷ்ட ஈடும் வந்து கொடுக்கணும் இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் வந்து இந்த பொய் புகாரில் வந்து ஒரு பிரச்சனை அடுத்தது இப்போ லோ ஆயுக்தா மேலே வந்து புகார் கொடுக்கணும் ஓகே லோக் ஆயுக்தா மேலே வந்து இப்போ புகார் கொடுக்கணும் வந்து என்ன ரூல்ஸு அப்படின்ட்டு பார்ப்போம் லோ ஆயுக்தா மேலே வந்து விசாரணைக்கு வந்து லோ ஆயுக்தா வந்து அதை எடுத்துக்கிடாது அதுக்குன்னு ஒரு சில சட்டங்கள் உண்டு லோக் ஆயுக்தா மேலே இந்த உறுப்பினர் மேலே வந்து எங்களுக்கு குற்றம் இருக்குது அப்படின்ட்டு அவர் மேலே கேஸ் போட்டால் அவங்க லோக் ஆயுக்தா வந்து விசாரிக்காது அது வந்து தனி ரூல்ஸ் அது வந்து என்னென்னா நாற்பத்தைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து கையெழுத்திட்டு ஒரு புகார் வந்து கொடுக்கணும் அந்த புகாரை வந்து ஆளுநர் வந்து என்ன சொல்லுவார்னா உயர்நீதிமன்றத்தை வந்து வந்து விசாரிக்கும்படி வந்து கேட்டுக்கொண்டு உயர்நீதிமன்றம் விசாரித்து ஆமாம் இதில் வந்து தப்பு இருக்குது அப்படின்ட்டு உயர்நீதிமன்றம் வந்து கூறினால் நிரூபித்தால் உயர்நீதிமன்றம் நிரூபித்தால் அவர் வந்து பணி நீக்கம் செய்யக்கூடிய ஆணையை வந்து ஆளுநர் வந்து வெளியிடுவார் ஓகே இதே மாதிரி தான் வந்து லோக்பாலுக்கும் வந்து அநேகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் லோக்பாலுக்கு வந்து எனக்கு டீட்டெயில் கிடைக்கல இதே மாதிரி தான் வந்து லோக்பாலுக்கு இருக்கும் லோக்பாலுக்கு வந்து எப்படி வரும் இங்கே ஆளுநராக அங்கே குடியரசுத் தலைவர் வருவார் குடியரசுத் தலைவர் வந்து பணி நீக்கம் வந்து செய்யலாம் ஓகே இந்த மாதிரி தான் வரும் இது உறுதியாக தெரிஞ்சால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா மீதி ஃபுல்லாக எல்லாமே வந்து கரெக்டு ஓகேவா இதில் வந்து கொஸ்டின் ஏரியா அப்படின்ட்டு பார்த்தா என்னென்னா கொஸ்டின் ஏரியா மட்டும் இப்போ பார்ப்போம் டக்கு டக்குன்னு பார்த்துருவோம் கொஸ்டின் வந்து உங்களுக்கு தனியாகவும் ஒரு இதில் வந்து ப்ரிண்ட் பண்ணி போட்டுக்கிறேன் ஓகே லோக்பால் என்ற வார்த்தையை முதன் முதலில் கூறியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க கேட்டால் எல் எம் சிங்வி ஓகே லோக்பாலுக்கு வந்து அமைக்கப்பட்ட குழுவோட தலைமை யாரோட தலைமையில் வந்து குழு அமைக்கப்பட்டது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு கேட்டால் எல் எம் சிங்வியோட தலைமையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வந்து குழு அமைக்க அடுத்தது வந்து நிர்வாக சீர்திருத்த கமிஷன் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து எப்போன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு அதுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு கேட்டால் மொரார்ஜி தேசராய் அடுத்து ம லோக்பால் மசோதா மக்களவையில் தாக்கல் செய்ய முதல் முதலில் எப்போ வந்து தாக்கல் செய்தாங்க லோக்பால் மசோதா மக்களவையில் முதல் டைம் வந்து எப்போ தாக்கல் செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அதே மாதிரி லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தாவை உருவாக்க வேண்டும் அப்படின்ட்டு கூறிய சட்ட திருத்தம் எதுன்னு கேட்டால் நிர்வாக சீர்திருத்த அந்த சட்டம்தான் ஓகேவா ஏஆர்சி மூலியமாக தான் வந்து சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது இந்த வருது இது வந்து முக்கியம் லோக்பால் வந்து நிறைவேற்றப்பட்ட ஆண்டு டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி பதிமூணு வந்து லோக்பால் வந்து நிறைவேற்றப்பட்டது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா இந்த கேள்வி வந்து கேட்கலாம் அடுத்த லோக்பால் வந்து எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது ஸ்வீடன் லோக்பால்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு லோக் ஆயுக்தானை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டை வச்சுக்கோங்க இது வந்து ஊழல் மற்றும் லஞ்ச நடவடிக்கைகளுக்கு எடுப் எதிராக வந்து நடக்கக்கூடியது தான் அடுத்த லோக்பாலோட முதல் தலைவர் இந்த கேள்வி கேட்கலாம் முதல் தலைவர் பினாக்கி சந்திரகோஷ் நியமிக்கப்பட்ட நாள் வந்து மார்ச் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எத்தனை உறுப்பினர்கள் எத்தனை தலைவர்னால் ஒரு தலைவர் எட்டு உறுப்பினர்கள் வந்து இருக்கலாம் இந்த கேள்வி வந்து கேட்கலாம் பதவிக்காலம் வந்து ஐந்து ஆண்டுகள் அல்லது எழுபது வயது வரை ஓகேவா அதில் நீதித்துறை சார்ந்தவங்க நாலு பேர் நீதித்துறை சார்ந்தவர்கள் நாலு பேர் இந்த மாதிரி கேட்கலாம் லோக் ஆயுக்தா வந்து முதன் முதலில் அறிமுகப்படுத்திய மாநிலம் வந்து மகாராஷ்டிரா இது வந்து ரொம்ப முக்கியம் இதை அடிக்கடி கேட்பாங்க ஒரு வருடத்துக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே வெளிநாட்டிலேருந்து வந்தால் லோக்பாலுக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் இந்த கேட்கலாம் ஓகேவா லோக்பாலில் வந்துச்சுன்னா மத்திய புலனாய்வு அமைப்பு சிவிசிக்கு வந்து அனுப்புவாங்க அதே தமிழ்நாட்டில் வந்துச்சுன்னா லஞ்சு ஒழிப்புத்துறைக்கு வந்து அனுப்புவாங்க இது லோக் ஆயுக்தாவோட தமிழ்நாட்டு தலைவர் யாருன்னு பார்த்தா பி பிவி சாரி பி தேவதாஸ் ஓகே பி தேவதாஸ் இதுவும் வந்து அதே மாதிரி தான் ஒரு தலைவர் நாலு உறுப்பினர் வருவாங்க ஓகே பொய்ப் புகார் அதிகபட்சம் ஒரு ஆண்டு சரி ஒரு லட்ச ரூபாய் அபராதம் லோக் உள்ள உள்ள தலைவர்கள் மேலே நீதிபதிகள் மேலே வந்து தண்டிப்பது எப்படின்னு பார்த்தா நாற்பத்தஞ்சு சட்ட உறுப்பினர்கள் கையெழுத்து போடணும் ஆளுநர் வந்து புகாரை வந்து உறுதிப்படுத்தி நிரூபிச்சிட்டாருன்னா அவர் மேலே தப்பு இருக்குன்னு நினைச்சா ஆளுநர் வந்து அவர் வந்து பணி நீக்கம் செய்வதற்கான அரசாணையை வந்து வெளியிடுவார் ஓகே அதில் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்கலாம் ஸோ இந்த கேள்வி கேட்கறதுனால வந்து நான் உங்களுக்கு தனியாக வந்து ஒரு வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் பை